ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு டஸ்டிரைட்ஸ். அடுத்த லாங் ட்ரிப் போக வேண்டிய டைம்னு வந்தாச்சு. எங்களோட ரொம்ப நாள் பிளான், கனவுனே சொல்லலாம், மகாராஷ்டிரா போய் சுற்றி பார்க்கணுன்ட்டு. இப்போது ஆகஸ்ட் 15th லீவ் வருது, அடுத்து ஆகஸ்ட் 19th லீவ் வருது. ஸோ நடுவில் ஒரு 3 நாள் லீவ் போட்டால் நமக்கு ஒட்டுக்கா 9 நாள் லீவ் கிடைக்கும். இதை விட மகாராஷ்டிரா சுற்றி பார்க்க ஒரு பெஸ்ட் டைமே கிடைக்காது. ஆமாம் ப்ரோ, மகாராஷ்டிரா வந்து மான்சூன் சீசனில் ரொம்ப நல்லாயிருக்கும். வெஸ்டர்ன் கார்ட்ஸ் ரொம்ப க்ரீனரி. இப்போ இந்த இன்ஸ்டாலெல்லாமே ட்ரெண்டிங்கே மகாராஷ்டிரா தான் ப்ரோ. இப்போ கண்டிப்பாக போயிட வேண்டியதான். ஆமாம். ஸோ நம்ம இப்போ எப்படி பிளான் பண்ண போகிறோம், என்னென்ன எடுத்துகிட்டு போக போகிறோம், இதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக போட்டு வியூவர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ப்ரோ. ஆனால் அதே மாதிரி நம்ம எடுத்து போகிறத ஒரு ப்ராப்பர் பைக்கர் மாதிரி செம்ம காம்பாக்டாக எடுத்து போகிறோம். 2 ட்ராக் பேண்ட்டு, 4 டீஷர்ட்டு, அப்புறம் ரைடிங் ஜாக்கெட், ரைடிங் பேண்ட் இருக்குது, அதுவே போதும். ஸோ ஒரு எல்லாத்தையுமே ஒரு பேக் பேக்கில் அடைக்கிறோம், கலக்கிறோம், ட்ராவல் லைட், கண்டிப்பாக ஒரு ட்ரூ நோமேட் ஆகிறோம் கண்டிப்பாக. ஸோ ப்ரோ, ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகலான்னு பிளான் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நான் இது வரைக்கும் இன்ஸ்டாவில் ஃபேஸ்புக்கில் பார்த்த ரீல்ஸ்லாம் வச்சு பார்த்தும்போது ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது வந்து தேவ்குண்ட் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒரு இடம். ஓகே. அடுத்து வந்து லிங்கியா காட்னு ஒரு இடம். ஓகே. ரெண்டுமே ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள், நான் கூகுளில் போடுறேன், எது நல்லா இருக்கோ அப்படியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தேவ்குண்ட் வாட்டர் ஃபால் ப்ரோ பாருங்க. ஒரு நிமிஷம் இதுங்க, நீங்கள் இதில் வச்சுக்கோங்க, இதில் பார்க்குறேன். இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் வரும். ஓ, இங்க மேல நின்னு சூப்பராக இருக்குது. ஃபால்ஸ்லாம் கூட இருக்கும் போல இருக்குது. இது கரெக்ட். ஓகே, இதையும் அப்போ இது பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், போடுங்க. அப்புறம் வந்து நான் ஒரு ட்ரெக் பார்த்தேன். ஆக்சுவலாக மகாராஷ்டிராவில் வந்து நிறையா ஃபோர்ட்ஸ் இருக்குது. கரெக்ட். ஸோ இந்த ஃபோர்ட்டில் வந்து உங்களுக்கு நான் ஒரு சில ஃபோர்ட்டில் பார்த்தா நம்ம மேலே நடந்து போகிறோம்ல, அங்கெல்லாம் வந்து வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகி வரும், மழையெல்லாம் பெஞ்சா. ஓ, அது பேர் நான் பார்த்துருக்கேன், அந்த ஸ்டெப்ஸில் வந்து தண்ணி வந்து தண்ணி வரும். ஸோ அது என்ன வீசாப்பூர் ஃபோர்ட் நினைக்கிறேன். அது இருங்க, இதில் பார்க்குறேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து படியிலேயே வந்து தண்ணி வரும். நீங்க யோசிக்கவே வேணாம், லிஸ்ட்ல போட்டுருங்க. ஓகே, வீசாப்பூர் போறோம். ஓகே, அடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரெக் ஒன்று இருக்கு. ஓகே, அந்தர்பன் ட்ரெக் அப்படின்ட்டு. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக ரொம்ப பெரிய ட்ரெக், 5-6 மணி நேரம் போற மாதிரி இருக்கும். தாங்குமா ஒரே நாள் போயிட்டு வரதுக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து மேலேயே போக தேவையில்லை. ஓகே, நம்ம பைக்கை போய் ஒரு இடத்துல நிறுத்துறோம். ஓகே, அங்கேருந்து வந்து வெறும் கீழே இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, இல்லைன்னா பிளெயின்ஸில் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபுல் 5-6 ஹவர்ஸும் அதே மாதிரியே தான் இருக்கும். நம்ம மேலே ஒரு ஸ்டெப் ரிட்டர்ன் வர்றது, ரிட்டர்ன் வர்றது நம்ம வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து திரும்பி வேறு ஏதாவது பஸ் ஏதாவது பிடிச்சி நம்ம பிகினிங் பாயிண்ட்டுக்கு வரணும், அங்கேருந்து நம்ம எடுத்து போயிடணும். ஓகே ஓகே, சரி. ஃபோட்டோ பார்க்கலாம் ஆரம்பம் ஃபஸ்ட்டு. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்தர்பன்னாலே வந்து டார்க் ஜங்கிள்னு தான் பேரும். ஓகே, நீங்கள் பாருங்கள் ஃபோட்டோஸ்லாம், நாங்கள் பாருங்கள் இந்த ஃபோட்டோவில் ட்ரோனுக்குன்னே இடத்த செஞ்சு வச்ச மாதிரி இருக்குல்ல. ஆ, சூரியனே உள்ளே வராது போல இருக்கு, வெளிச்சமே சூப்பராக இருக்குது. ஓகே, யோசிக்காமல் போடுங்க. ஆ, அடுத்து ப்ரோ ஹரியார் ஃபோர்ட்னு ஒரு ட்ரக் பார்த்தேன் ப்ரோ. ஓகே, அது நீங்கள் இமேஜஸில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அதாவது ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும், மேலே போனால் வியூலாம் செம்மையாக இருக்குது. அது பாருங்கள் ஒரு தடவை, இது ட்ரை பண்ணுவோம். ஓ, இதுவா, இதை நான் பார்த்துருக்கேங்க. ஓகே, இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப தூரங்க, நம்ம பெங்களூர்லேருந்து கிளைம் போகிறோம் இல்லையா. ஆமாம், நம்ம வந்து இப்போ லோனாவாலாம் அங்கெல்லாம் போகிறோம். ஓகே, இது வந்து அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம். ஸோ நம்ம போயிட்டு வந்தோன்னா ஒரு 2 நாளைக்கு இதுலேயே வேஸ்ட் ஆயிரும். ஓகே, ஆனால் பாருங்க எவ்வளோ செம்மையாக இருக்காங்க. இதுதானே அந்த இது, இந்த 80 டிகிரிலேயோ ஏதோ ஸ்டேர்ஸ்லாம் 80 டிகிரியில் இருக்கும் ரொம்ப இதுன்னு. சரி விடுங்க, அடுத்த அடுத்த ட்ரிப்பில் அதை வச்சுப்போம். வேறு சொல்லுங்க, அதாவது வேறு என்ன இருக்குது? ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருந்துச்சு ப்ரோ, அது வந்து நம்ம ராக் இருப்போம். ஓகே, அந்த ராக்குக்கு முன்னாடி வந்து நமக்கு நம்ம வாட்டர் ஃபால்ஸுக்கு பின்னாடி இருப்போம், தண்ணி முன்னாடி வளர மாதிரி இருக்கும். அது செம்மையாக இருக்கும். அது நான் ஃபாரின் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன். அது காத்தல்தர் ஃபால்ஸ்னு நினைக்கிறேன், பாருங்கள். அதுவாக பாருங்கள், ஸ்பெல்லிங் சொல்லுங்கள். KATHAL போதும்.
இந்தியாவிலேயே வந்து ஒரு பெரிய தீம் பார்க் இருக்கு, லார்ஜஸ்ட் ரோலர் கோஸ்டரும் இருக்கு, இமேஜிகான்ட் அந்த ஒரு தீம் பார்க். அங்க ட்ரை பண்ணுவோமா? எனக்கு தீம் பார்க்னா ரொம்ப பிடிக்கும். நான் போட்டுருங்க இமேஜிகாவா பேரு. போட்டோலாம் பார்க்கலையா? ஆனா வேணாம். வேற என்ன? ஓகே, வாட்டர் ஃபால்ஸ் வந்துருச்சு, இது வந்துச்சு, வேற என்ன? ட்ரக்கும் பார்த்தோம். வேற என்ன வித்தியாசமா? டென்ட் ஸ்டே பண்ற மாதிரி ஒரு இடம் இருக்கு ப்ரோ. சூப்பர். ஆனா மலையில போய் மேலே ஏறி தங்கணும். ஒரு ரெண்டு லேயரா இருக்கும். நம்ம டென்ட்ல தங்கிட்டு காலை எழுந்திரிச்சு மாதிரி மேலே போற மாதிரி இருக்கும். கொத்லி கார்டன் ஒரு இடம், அது பாருங்க நிமிஷம். ஓகே ஓகே. பட் இது இவங்க அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் நம்ம எங்கேயாவது டென்ட் பிச் பண்ணி தங்கலாம்னு நினைக்கிறேன். பட் எப்படி இருக்குது இடம்? இடம் சூப்பராக தான் இருக்குது. சுற்றி மேலே போயிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு. போட்டுருவோமா? கண்டிப்பாக போட்டுடலாம். ஓகே. மேலே ஏதோ இதெல்லாம் பீரங்கிலாம் வச்சுருக்காங்க. இந்த பீரங்கி பக்கத்துலேயே ஒரு டென்ட் போட்டுடலாம். சின்ன சின்ன ஆக்டிவிட்டி அந்த மாதிரி இருந்தாலும் போடலாம். வித்தியாசமாக இருந்துச்சுன்னா பேராகிளைடிங் மாதிரி தான் இருக்காங்க. பேராகிளைடிங்கா? பேராகிளைடிங் தெரில, இருக்கலாம், எங்கேயாவது இருக்கலாம், தெரில. வாட்டர் ஸ போர்ட்ஸ்னால் அங்கே இருக்கா? அதாவது ரிவர் ராஃப்டிங்லாம் பண்ணிட்டோம் ஆல்ரெடி, தாண்டலியில் பண்ணோம். ரிவர் ராஃப்டிங் பண்ணிட்டோம். பஞ்சி ஜம்பிங்? ஆ, பஞ்சி ஜம்பிங் சூப்பர். நீங்கள் பண்ணியிருக்கீங்களா இது மாதிரி? இல்லை ப்ரோ, பண்ணது. அப்போ கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? நான் ஏதோ இதில் பண்ணேன், ஒரு சுவிட்சர்லாண்டில் பண்ணேன். ஓகே. பட் இங்கே பண்ணலாம். ஆ, இருக்கு போல இருக்குங்க. ஓகே, அதையும் லிஸ்ட்டில் போடுங்க. நல்லா இருக்கும் போல இருக்கே. ஸோ ஓகே, இந்த லிஸ்ட்டில் போட்டுருங்க. போட்டிங்களா? போட்டாச்சு. ஓகே. ஸோ அடுத்து வந்து நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகிறோம் அது பற்றி பேசியே ஆகணும். ஓகே. நீங்கள் தான் சொன்னீங்களே நம்ம ட்ராவல் லைட் பண்ணோம் அப்படின்னு. கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ராவல் லைட் பண்ணுறோம். ஓகே. ஒரு மூணு ட்ரக்கிங் பேண்ட் ஓகேவா இருக்குமா? மூணு? ஆ ஓகே. ஏன்னா ஃபுல்லாக ரெய்னி சீசன், ஒன்று போட்டு போனால் நிலையும், நம்ம ரிட்டர்ன் ஒன்று போட்டு வருவோம். ஓகே. பஃபருக்கு இன்னொன்று, ஒரு வேலை மலையில் காயிலன்னா இன்னொன்று, ஒரு மூணு ட்ரக்கிங் பேண்ட் எடுத்துப்போம். ஓகே. டிஷர்ட்ஸ் அவ்வளோ எடுத்துக்கலாம். ஒரு டிஷர்ட்ஸ்னால் நமக்கு குவிக் ட்ரை டிஷர்ட்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். காஞ்சிரம் சீக்கிரம். ஓகே. எவ்வளோ வேணும்? ஒரு அஞ்சு எடுத்துக்கலாமா? இன்க்ளூடிங் நம்ம போட்டு போகிறத சேர்த்து ஒரு அஞ்சு எடுத்துப்போம். சரி ஓகே. ரெயின் ஜாக்கெட்? ஓகே, அதெல்லாம் நமக்கு நார்மலாகவே வந்துடும். நம்ம ரெயின் ஜாக்கெட், அந்த ரைடிங் ஜாக்கெட்டோட ரெயின் ஜாக்கெட் போட்டுப்போம். ரெயின் பேண்ட்லாம் போட்டிருப்போம். ஓகே, அவ்வளோதானா? செம்ம காம்பேக்டா. அவ்வளோதான். ஜீன்ஸ் ஒன்று எடுத்துக்கோம் ப்ரோ. ஜீன்ஸ் எங்கேயாவது வெளில போகிறோம்னா? ஜீன்ஸ் நம்ம காம்பேக்டாக போகிறோம், எதுக்குங்க ஜீன்ஸு? எங்கேயாவது இப்போ மேஜிக்கெல்லாம் போகிறோம், ஜீன்ஸ் எல்லாமே போகலான்றீங்களா? அங்கெல்லாம் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் தான் இருக்கும், அதுக்கு ஜீன்ஸ் போட்டுக்கிட்டா போக போகிறோம். சரி ஓகே. ட்ரெக்கிங் பண்ணுறதுக்கு ஷூ போட்டுகிட்டே எப்போவுமே போக முடியாது. மழை பெஞ்சதுன்னா ஷூலாம் நனைஞ்சிடும். கரெக்டு. ஸோ அதுக்கு ஏதாவது ட்ரெக்கிங் செப்பல் அந்த மாதிரி பண்ணணும். ஆ ஓகே, ஒரு ட்ரெக்கிங் செப்பல் போட்டுருங்க. ஓகே. டென்ட் வேணும்ல, நம்ம டென்ட் போடலான்னு பிளான் பண்ணோம். கரெக்ட். டென்ட் போடும்போது 3% டென்ட்டாக போட்டுருங்க. இந்த ட்ரிப்புக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபரும் நம்மளோட வராரு இல்லையா? ஓ சூப்பர். ஓகே. இது போட்டுக்கோங்க. டெக்கத்லான்ல ஃப்ரெஷ் அண்ட் பேக்னு ஒன்று இருக்கும். ஓகே. அது வந்து இன்ஃபேக்ட் நம்ம டே லைட்டில் போட்டோம்னாலும் உள்ள ஹீட் தெரியாதுன்னு இருக்காங்க. ஸோ அந்த டென்ட் ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே சூப்பர். டென்ட் எல்லாம் போடுறோம், ஒரு ஜீன்ஸ் எடுத்துக்கலாமே. ஜீன்ஸ்லாம் வேணாங்க, நம்ம காம்பாக்டாக போகிறோம்ல. காம்பாக்டா? சரி ஓகே. வேறு என்ன இருக்குது? இப்போ டென்ட்டு போய் அப்படியே சும்மா படுக்க முடியாது, ஏதாவது ஸ்லீப்பிங் பேக் அந்த மாதிரி வேணும்ல, குளிரும் நைட்டு. ஓகே, ஒரு மூணு ஸ்லீப்பிங் பேகு. ஓகே. நைட் லேம்ப்பு இல்லை டார்ச்சு டென்ட்டில் இருக்கோம்னா? கண்டிப்பாக நைட்டில் ஏதாவது டக்குனு ஏதாவது நாயகியும் வந்தால் கூட எதுவும் தெரியாது. நைட் லேம்ப், ஒரு டார்ச் வேணும் கண்டிப்பாக. ட்ரெக்கிங்லாம் போகும்போது டார்ச் வேணும். ஓடோமாஸ், மஸ்கிட்டோ ரெப்லண்ட் எடுக்கலாம். இது சால்ட் கொஞ்சம் எடுத்துக்கணும் ப்ரோ, ஏன்னா அந்த லீச்சஸ்லாம் இருக்கும்ல. ஓகே. ஸோ சால்ட்டு அப்புறம் இந்த ஆயில் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா அந்த லீச்சஸ்லாம் தப்பிச்சிக்கலாம். ஓகே. ட்ரோன்? ஆமாம். அப்புறம் கோப்ரோ பாக்ஸு? பாக்ஸு. ஓகே. அப்புறம் கோப்ரோவோட அண்டர் வாட்டர் கேஸு, இந்த பாக்ஸு. அண்டர் வாட்டர் கேஸு. ஓகே. அப்புறம் நம்ம இவ்வளோ இதெல்லாம் போகிறோம், ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் ஏதாவது வேணுமா? ஏதாவது குத்திடுச்சுன்னா இன்செக்ட் ஏதாவது கிடைச்சி. கரெக்டு. அடுத்து வேற என்ன? பஞ்சர் கிட், ஏர் கம்ப்ரஸர், செயின் கிளீனர், செயின் லூப், ப்ரோ எக்ஸ்டென்ஷன் கேபிள், சார்ஜிங் கேபிள். ப்ரோ ஒரே ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க? நம்ம பைக்கர்ஸ் காம்பாக்டாக போகணும். என்னது காம்பாக்டா? சரி ப்ரோ, இனிமேல் நான் ஜீன்ஸே கேட்க மாட்டேன் ப்ரோ. வாங்க எல்லாத்தையும் எடுத்து வைக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே. ஓகே ப்ரோ, முடிச்சாச்சுல, எல்லாமே பேக் பண்ணிட வேண்டியதான், எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். ஆமாம் ப்ரோ, நீங்கள் சொன்ன மாதிரியே ஒரே ஒரு பேக் பேக் போதும். ஏன்னா அடிஷ்னலாக நமக்கு வந்து ஒரு ரெண்டு சேடில் பேக், ஒரு டேங்க் பேக், ஒரு டெயில் பேக் தேவைப்படும். மற்றபடி நம்ம காம்பாக்டாக தான் ப்ரோ ட்ராவல் பண்ணுறோம்.